பேசுறதுனால சிஆர்டி வந்து பாலசாமி பேசுறோம். இப்ப எங்க வந்திருக்கோம், நம்ம முட்டை கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, இந்த முட்டை கடையில எவ்வளவு எவ்வளவு சூட்சமா இருக்கு, என்ன ஏது, இந்த முட்டை கடையோட ஓனர் என்ன சொல்றாங்கன்றத பாப்போம். வாங்க வரவேணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த முட்டையோட சூட்சமா கொஞ்சம் சொல்லுவேன். பிசினஸோட சூட்சமா முட்டை ரேட்டு போட்டுக்கலாம். அது தங்க ரேட்டு மேலும் ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அது பார்த்து தான் இறங்கணும். முட்டை வந்து மழை டைம்ல பிரச்சனை, கார்த்திகை மாதம் இந்த புட்டாய்க்கு மாதம் நேரம் ரேட்டு ஏறும். அந்த நேரத்தில் அதிகமாக காசு எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ரேட்டு மாதம் இறங்கும், அதேமாதிரி தான் இருக்கிறதுனால அவ்வளோ எடுத்துக்க மாட்டோம். மழை டைமில் ரொம்ப தடுப்பு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மழை டைமில் வந்து முட்டை டேமேஜ் ஆனால் கொஞ்சம் ஃபால்ட்டு தான், சில ஃபால்ட்டு தான் வரும். அதுக்கு வெயில் டைமில் முட்டையை வந்து இந்த பாயில் பண்ணுற பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அந்த ரேட்டு தான் பிரச்சனை. கார்த்திகை மாதமாக முட்டாச்சி அதிகமாக மூவிங் இருக்காது. ஆனால் அவ்வளோ அந்த டைமில் வந்து நாங்கள் அவ்வளோ தரப்பு எடுத்துக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஊரில் இருந்து நான் முட்டை அவருக்கு உங்களுக்கு நாமக்கல் நாமக்கல். இப்போ வந்து நீங்கள் எப்படி கடைங்களுக்குலாம் சப்ளை பண்ணுறீங்களா? நம்ம கடைகளுக்கு சப்ளை பண்ணல, வெளியே இங்கே பண்ணுறோம், வந்து வாங்கிக்கிறோம். கஸ்டமர் மட்டும் கஸ்டமர் வந்து இங்கே வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நாட்டு மூட்டைலாம் எந்த ஊர்லேருந்து நான் வருது? எல்லாமே நம்ம நம்ம எல்லாமே நம்ம இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்? இந்த பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்டிங்கே ஒரு 50,000 இந்த பண்ணலாம். 50,000 தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஏன்னா அவங்க வியாபாரம் பொறுத்து தான், அவங்க வியாபாரம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இது பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன், தங்க ரேட்டு மேலே இதுவும் ஒரு நாள் இறங்கும் ஏறும். அவங்க எடுத்து அவங்க மூ கண்டிப்பாக பட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சு தரத்து நின்றுச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் தான். இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது தான். இப்போ ஒரு முட்டைக்கு அதாவது உங்களுக்கு எப்படி ஒரு முட்டைக்கு டோட்டலாக ஒரு முட்டைக்கு 10 காசு 15 ரேட்டு கொடுத்துடும். ஏன்னா இதில் வந்து இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு மாரி இல்லை, இப்போ எல்லாருமே இந்த முட்டை தொழில் இருக்குது. இப்போ வந்து இந்த கொரோனாவில் முட்டை எல்லாம் அதிகமாக வாங்குறாங்க, எல்லாம் இந்த முட்டை தொழிலே இறங்கிட்டாங்க. அதான் கொஞ்சம் போட்டிங்க இந்தமாரிலாம் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு முட்டைக்குன்னு பார்த்தா 25 காசு இருக்குது. இப்போ பார்த்தா போட்டினால 10 காசு 15 காசு தான் கிடைக்குது. அது தவிர டேமேஜ் இதெல்லாம் வந்துன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும்? நான் 10th முடிச்சேன். 10th முடிச்சு பாலிடெக்னிக் பண்ணேன். அதுக்கப்புறம் குடும்பத்தினால அப்பா எந்த அதனால சரி இது தொழில் வந்து சும்மா காட்டி எடுத்தோம். அதில் அப்போ பல கை கொடுத்தது நம்மளுக்கு இன்னும் இது மட்டும் இல்லை, உணவு பிரான்ச்சி இருக்குது, சுற்றுலா பத்திரம் இருக்குது, அண்ணன் பத்திரிக்கிறது, அந்த லைன் சப்ளை எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சது, ஒரு 5 மாதம் தான் ஆகுது. ஆனால் வேப்பர் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். வேற எந்த சுவிட்ச் போட்டோம் இல்லை, வேற எதுவும் அதெல்லாம் சொல்லுங்கண்ணா. ரேட்டு தான் இங்கே பிரச்சனை, ரேட்டு தான் இறக்கி வச்சு எந்த அளவுக்கு வேப்பட வருது அந்த அளவுக்கு இறக்கி வச்சு தான் நமக்கு நல்லது. ஏற மேலே எடுத்தால்தான் நல்லது, ஏறவே அதுக்கு அவ்வளோ அதாவது இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும். மாதத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதம் போடுவாங்க வைப்பாங்க, நேரத்தில் முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னு போது ரேட்டு நிறையா கொஞ்சம் டவுன் ஆகும். டவுன் ஆகும் போட்டாஸ் மாதம் அதுமாரி அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதாவது ஆன்மீக மாதத்துக்கு மட்டும் ரேட்டு கம்மியாக இருக்கும், மீதி நேரம் வந்து ரேட்டு கூட இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த முட்டை வந்து கெடாமல் இருக்கும்? ஒரு வாரம் வரைக்கும் தாங்க தான். ஒரு வாரம் டைம்னா கூட ஒரு 2-3 நாள் தாங்க. இப்போ வந்து ஒரு 50 சர்வீஸ் வந்து ஒரு வாரத்துக்குள்ள விற்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்கு, அவ்வளோ நாள் வேணும். இப்போ நம்ம தான் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு 300-400 அட்டை எடுக்கிறேன். சரி, இது வந்து நான் 2 நாளே ஒட்டினோம். சரி சரி. இப்போ வருஷம் மாதிரி இருந்தால் வேலைக்கிழமை புதன் டைமில் மார்க்கெட் ஏறும். அதனால தான் 2 நாள் தான் அந்த தருக்கு. கடையில் 4 கட்டி எடுக்கிறேன். 4 கட்டி ஒரு நாளைக்கு 200 கட்டி, ஒரு நாளைக்கு 200 அட்டை போட்டு, ஒரு நாளைக்கு 200 அட்டை போட்டு நான் 4 கட்டி எடுக்கிறேன். மொத்தம் 4 கட்டுனா வந்து அடிச்சு ஒரு கட்டுக்கு 100 அட்டை, மொத்தம் 400 அட்டை எடுக்கிறேன். இது வந்து நான் 2 நாளைக்கு
நம்மளுக்கு வந்து சரக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாள் வரும். இப்போ இன்னைக்கு நைட்டு வருதுன்னா நாளைக்கு நைட்டு வரும். அது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட ஏன்னா ஒரு வாரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பண்ணிலேருந்து எப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் தேக்கமாகி தான் வரும். நம்ம கிட்ட ஒரு ஒரு நாள் அதே கணக்கு மல்லிகை வாங்குவேன். இந்த கணக்கு படி தான் இந்த ஒரு வாரம் இருக்குது. இப்போ கஸ்டமர் வந்து இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா டெய்லி ஒரு முட்டை யூஸ் பண்ணால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம்? நான் மேக்ஸிமம் கஸ்டமர் சொல்லிடுவேன் இவ்வளோ தான் வாங்குவேன். மேக்ஸிமம் பத்து முட்டை வாங்க, யாருமே பத்து முட்டை வாங்குறது வேலையிடும். பத்து முட்டை தான் வாங்குறாங்க. இந்த ஒரு ஆட்டை ஜிம்முக்கு போகிறவங்க அவங்க மீது ஆளுங்களும் சீக்கிரமாக வேலையிடும். யாருமே அவ்வளோ அதிகமாக வாங்க மாட்டாங்க. பத்து பத்தா ஒரு ஆட்டை இந்த மாதிரி தான் வாங்கிட்டு அன்றைக்கி தேவைக்கு மட்டும் தான் கஸ்டமர் வாங்குவாங்க. ஏன்னா முட்டையும் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் வந்து 4.90 நம்ம போட்டு 4.75 தான் போட்டுருவோம். மீது எல்லா ஏரியாவிலும் போனால் சில ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். நம்ம நம்மளை வந்து மார்க்கெட்டில் வந்து கட்டிங் கொடுத்து தான் போகிறோம் போகிறோம். நம்ம கிட்ட வாங்கினா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் யாராவது கிட்ட வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இங்கே வாங்க. மேட்டுக்கு போகிறவங்க தான் அந்த கடை இருக்குது. நல்லா வந்து சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முட்டை உங்களுக்கு. அண்ணன் சொல்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்டாக் வைக்க முடியாது. ஒரு வாரம் வரைக்கும் தான் ஸ்டாக் வைக்க முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் சொல்கிறாங்க மற்ற கடையோட. அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து முட்டை சப்ளை பண்ணுறீங்களா? கொஞ்சம் பிரியாணி கடையில் இருக்கிற ஹோட்டலில் ஹோட்டல் மேக்ஸிமம் அதிகமாக ஹோட்டலில் பிரியாணி கடை சப்ளை பண்ணுறாங்க. அதிகமாக ரொம்ப தூரம் இருக்குது. ஏன்னா பெட்ரோல் இன்னைக்கு நினைப்பையும் பெட்ரோல் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க லைன் சப்ளை இருக்குது, அவங்களுக்கு போட்டிக்கு போடுவாங்க. நம்ம எடுத்து போய் போனாலும் ஒன்றி எதுவுமே காசு தர மாட்டாங்க. இன்றைக்கு காலைல நம்ம வச்சா நைட்டு தான் வாங்குவோம். ஏன்னா இப்போ பெரிய பெட்ரோல் இருக்குன்னா நான் ரெண்டு மூணு நாள் அழிவுறதாக இருக்குது. அதான் அதிகமாக லைன் சப்ளை எடுக்கிறது. இப்போ கல்யாண வீடுகளில் நீங்கள் சொல்லுங்க. நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் இருந்தால் அப்போ தான் உங்கள் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தீங்க. எனக்கு ஒரு 1000 முட்டை வேணும், 2000 முட்டை வேணும்னா நீங்கள் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா? பண்ணலாம். இப்போ எத்தனை நாளுக்கு முன்னாடி சொல்லணும் எனக்கு ஒரு முட்டை வேணும்னு சொல்லிட்டு? ஒரு நாள் முன்னாடியே சொன்னாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னாலே நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு முட்டை தேவைப்படுச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் அண்ணனை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் தேவைப்படுறவங்க இது பண்ணிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ.